நாடு முழுவதும் கோவிட் பாதிப்பு மற்றும் அதனை தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் இந்த தொற்றால் நாட்டில் தற்போதைய நிலைமை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையிலான அதிகாரம் கொண்ட அமைச்சர்கள் குழு நேற்று விரிவாக ஆலோசனை நடத்தியது கோவிட் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர் ஊரடங்கு உத்தரவின் போது தனிநபர் இடைவெளியை கண்டிப்பாக பராமரிக்க வேண்டியதன் அவசியம் அதனால் எழுந்துள்ள நிலைமை இந்த தொற்றை பரவாமல் தடுக்க மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த தொற்றை முறியடிக்க மாவட்ட நிர்வாகங்கள் எடுத்துள்ள நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதுடன் உறுதியான செயல்பாட்டை கடைபிடிக்க தேவையான திட்டங்களை அனைத்து மாவட்டங்களும் வகுக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது கோவிட் தொற்றை எதிர்கொள்ள பிரத்யேக மருத்துவமனைகளை ஏற்படுத்துதல் போதிய பணியாளர்களை இருக்கச் செய்தல் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட இதர அத்தியாவசிய உபகரணங்கள் போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்தல் போன்ற விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கோவிட் சிகிச்சை மையங்களை அடையாளம் கண்டு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ள வழிமுறைகளை பின்பற்ற மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது நாடு முழுவதும் வைரஸ் தொற்றால் உயிரிழப்பு மூன்று சதவீதம் என்றும் அதே நேரத்தில் குணமடைந்தோர் விகிதம் பனிரெண்டு சதவீதம் என்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் நாடு முழுவதும் இந்த தொற்றை கண்டறிக்கும் பரிசோதனை கருவிகள் கையிருப்பு மற்றும் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது சிவப்பு மண்டலங்களாக கண்டறியப்பட்டுள்ள மாவட்டங்கள் நான் ஹாட்ஸ்பாட் மாவட்டங்கள் ஆரஞ்ச் மண்டலங்களாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதிகளில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது போதிய அளவு முகக்கவசங்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் இருப்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் தனிநபர் பாதுகாப்பு கவசம் முகக்கவசங்கள் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் உற்பத்தியில் தரத்தை எந்த வகையிலும் குறைக்கக்கூடாது என அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவுறுத்தினார் எந்த வகையான கவசங்களை யார் யார் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் அவர் வலியுறுத்தினார் இது தொடர்பான விவரங்கள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்கள் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி ஜெய்சங்கர் நித்யானந்த ராய் மற்றும் நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்டோரும் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்